இப்போ யமஹா பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து ரீசெண்டாக வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இந்த ரேஸ் எட்டார், அதுக்கப்புறமேட்டு ரேஸ் எட்டு, ஃபெசினோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா BS6 இன்ஜினை வந்து நல்லா சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்டேட் பண்ணி. அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யமஹா R15 வந்து பார்த்தீங்கன்னா M, அதுக்கப்புறமேட்டு எஸ்ஸோட லிமிடெட் எடிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். இதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யமஹாவில் MT15 V2 2022 மாடலோட ஃபர்ஸ்ட் லுக், அதுக்கப்புறமேட்டு லீக்கட் இன்ஃபோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நார்த் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 பைக்ஸ் வந்து டிஸ்பிளே கூட வந்து வச்சிருக்கதை நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ இதை வந்து நான் நெட்டில் படித்து இப்போ உங்களுக்கு வந்து அப்படியே நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V2 ப்ரைஸ், சாரி ப்ரைஸ் வந்து நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்னு எதுவுமே வந்து சொல்லவே இல்லை, பிகாஸ் லான்ச் டேட் வந்து அவங்க அஃபிஷியலாக வந்து சொல்லவே இல்லை. அதனால் வந்து இதோட மைலேஜ் வாக்கரோன் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சேஞ்சஸ் வந்து மேட் பண்ணியிருக்காங்க, V1 V2 என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க போகுது, கலர்ஸ் எல்லாமே தான் வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், என்னுடைய வந்து சரண். ஸோ சேனலுக்கு வந்து நீ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ, மறக்காமல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாச்சும் பார்த்து பண்ணி விட்டு போங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த MT version 2 2022 மாடலை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டெப்த்தாக பார்க்கணும்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் 100 செக்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, 17-inch அலாய்வீல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட கலர்ஸ் வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்ஷனாக வந்து கொடுத்துருவோம். ஸோ லாஸ்ட் டைம் கொடுத்துருவோம், இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணு குசுற கலரில் பிரைட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இதில் ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 282mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, மேலே ஃபைபர் மர்காட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, MRF டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபோர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து எந்த லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் பைக்ஸில் எப்படி வந்து கோல்ட் கலரில் வந்து ரேப் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ்ன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஃபோக்கஸ் எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். லோ பீம் அண்ட் ஐ பீம் ரெண்டுமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டே லைட் ரன்னிங் எல்இடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்டேட் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் டிஸ்பிளியோட டிஸ்பிளேனு வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு MT15 V2 வந்து நல்ல அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் மொபைலில் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில், அதுக்கப்புறமேட்டு மெசேஜ், உங்கள் மொபைலோட பேட்டரி லெவல், அதுக்கப்புறமேட்டு இண்டிகேட்டர் ஆன் ஆஃப் வச்சு, கடைசியாக நீங்கள் எங்கே பைக்கை வந்து பார்க் பண்ணீங்க, பார்க்கிங் ஹிஸ்ட்ரி, ஸோ இது நேவிகேஷன் எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதை வந்து நீங்கள் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறதுனா யமஹாவோட ஆப் ஒன்று இருக்குது ப்ளே ஸ்டோரில், அது அஃபிஷியலாக வந்துருக்கு. அந்த ஆப் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த எல்லா விஷயத்துமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்போ வர பைக்கில் இருக்க எல்லா அப்டேட்ஸும் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு கூட சொல்லுவேனா. அது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ஹேண்டில் பேர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து கெப்பாசிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155cc சிங்கிள் கூல்டு 4-ஸ்டோக் வால்வ் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் அதுக்கப்புறம் எதுவுமே வந்து சொல்லலை. டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 10 liters வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டேங்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸ்மே வந்து மேட் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து போதுமான ஒரு இதுதான். மைலேஜ்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து 45 வந்து அப்ராக்சிமேட்டாக சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ டாப் ஸ்பீட் எல்லாமே என்ன ஒன்றும் எதுவுமே வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க வந்து சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியோட பவர்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18.5 horsepower வந்து உங்களுக்கு 10,000 RPM நியூட்டனை வந்து உங்களுக்கு 14.2 Nm வந்து உங்களுக்கு 7,500 RPM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வண்டி சைட் ஸ்டாண்ட்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயும் இருக்கிற அப்டேட் தான் வந்து இதுலையும் இருக்குது. ஸோ லாஸ்ட் MT15 அந்த அப்டேட் இருக்காது, ஆனால் இப்போ MT15 V2 வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு 180mm இருக்குது, R15 எப்படி இருக்குது அதே மாதிரி தான் ஈக்குவலாக இருக்குது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அதுக்கப்புறம் சீட்னு வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு R15 S ஸ்பெஷல் எடிஷனில் இப்போ லான்ச் ஆன சிங்கிள் சீட் மாதிரி தான் இதுலேயும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடருக்கு கோ ரைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கம்ஃபர்டபுளான சோனாக இருக்குனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரியர் ப்ரொஃபைல்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ரேசிங் எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருந்துச்சு. பின்னாடி உங்களுக்கு ப்ரொஃபைல் நம்ம டயர்ஸ்னு வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு மோனோ கிராஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர வைக்கல எல்லாத்துலேயுமே அதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் டயர் வந்து ரொம்ப 140 section டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, MRF டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். பேக் டிஸ்க்னு வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு 220mm டிஸ்க் வருது. இதில் இன்னொரு மிகப்பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்மளுக்கு MT15 டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குமான்றது எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும். பிகாஸ் MT15 பொறுத்த வரைக்கும் version 1 உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ லான்ச் ஆகிற MT15 V2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் தான். பிகாஸ் டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லலாம். ஏன்னா யமஹாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நேக்கட் பைக்கில் இருக்கிறது நம்ம MT15 மட்டும் தான். பிகாஸ் அதை தாண்டி போனால் ஸ்போர்ட்டி லுக்கில் வந்து இருக்கிறது, ரேஸ் டைப்பில் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம R15 இருக்குது. பட் ஆனால் எஃபிசட்டுக்கு அப்புறமே நேக்கடு பைக் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு சொல்கிறது நம்ம MT15 தான். ஸோ அதனால் இதோட அப்டேட்ஸ் அதுக்கப்புறமேட்டு வாக் அரவுண்ட் ரிவ்யூ எல்லாமே நான் ஷடன் ஸ்வீட்டாக வந்து சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த வண்டி லான்ச் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து எடுத்து போடலாம், இதோட இன்டெப்த்தான ரிவ்யூ, அதுக்கப்புறம் இது எப்படி இருக்கு என்னன்றது எல்லாமே நம்ம வந்து வீடியோ எடுத்து போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், என்னுடைய வந்து ஷரன். ஸோ கீழே ரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி ஸ்டே சேஃப் அண்ட் பி ஹாப்பி ஹேண்டில்ஸ். பை பை ஃப்ரம் ஷரன்.